பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காண்டவி செய்யலாம். காண்டவி குஜராத்தி டிஷ்ஷா இருக்கு. காண்டவி செய்யறதுக்காக தேவையான பொருள்கள்: ஒரு கப்பு தயிர், ஒரு கப்பு கடல மாவு, கொஞ்சோண்டு தேங்காய், உப்பு, இஞ்சி மிளகாய் பேஸ்ட், கடுகு, கொத்தமல்லி, மஞ்சாத்தூள், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தண்ணி, இப்போ ஒரு பாத்திரத்தில் கடல மாவு போட்டுட்டு இருக்கிறேன், தயிர் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன், 2 கப்பு தண்ணி. இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு இருக்கிறேன், இஞ்சி மிளகாய் பேஸ்ட், மஞ்சாத்தூள், இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடல மாவு தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கடாயில் போட்டுட்டு இருக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். பாருங்கள் இப்படி இது பேஸ்ட் மாதிரி வரும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். பாருங்க இப்படி ஒரு பிளேட்டு உல்டா பண்ணி அது மேல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாருங்க இப்படி இது ஆறட்டும். அது வரைக்கும் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் துருவி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க இது ஆறி போச்சு. இது இப்படி கட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி ஒரு கத்தியில் கொஞ்சம் இப்படி எடுத்துட்டா வந்துடும். பாருங்க இப்படி ரோல் பண்ணிக்கலாம் கையில். பாருங்க இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இருக்கு. இது இப்போ சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். தாளிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதோ இதில் இது மேலே கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். காண்டவி ரெடி.